ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வழியாக நம்ம அமேசானில் லாஸ்ட் டைமே ஆர்டர் போட்டு அது வந்து சொதப்பல் ஆயிடுச்சு. ஸோ இந்த வட்டமாக அது கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன். அதே மணிக்கு கொரியர் வந்துச்சு. சரி, ஓப்பன் பண்ணலான்னா எனக்கு முன்னாடி 10 கை வந்து நிற்கிது. என்னடான்னு பார்த்தா என்னையோட மற்ற எல்லோரும் தான் ஆர்வமாக இருந்தாங்க. என்னோட பாப்பாவங்களாகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க. ஓப்பன் பண்ணோடனே என்னடா குழி குழியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, கடைசியில் தலைகீழாக வச்சு ஓப்பன் பண்ணியிருந்தோம் போல். அதை கடைசியாக திருப்பி போட்டு ஒரு வழியாக, என்னடா நம்ம ராசிக்கு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சா, இல்லை எதுவும் உள்ளக எதுவும் நம்ம கண்ணு தெரியாமல் டேமேஜ் இருக்கான்னு லைட்டாக சுற்றி பார்த்துட்டேங்க. பிடிச்சிட்டாங்க எல்லாம். நான் சுற்றுறேன்ட்டு ஒரு வழியாக அவங்க கையெல்லாம் கட்டி போட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுக்க பெர்மிஷன் தாங்கடா அப்படின்னு கெஞ்சி அப்புறமா தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒன்று தொட்டால் போதும், அப்படி 10 கை வந்து பிடுங்கிறதுக்கு வர மணிக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா எப்பயும் போல் 2 மாப் அந்த இது கொடுத்துருந்தாங்க கிளாத் வந்து. லாஸ்ட் டைம் வந்து நமக்கு ஹெட்டு தானே மிஸ்ஸிங் ஆயிருந்துச்சு, இந்த வட்டம் அந்த ஹெட்டுமே வந்துருச்சு. அது எதுவும் டேமேஜாக இருக்கான்னு பார்த்தேன், செக் பண்ணேன், அதெல்லாம் எதுவுமே டேமேஜ் கிடையாது, எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு. இது கூட ஒரு குட்டி கண்டெய்னர் மாணிக்க கொடுப்பாங்களே அந்த லிக்யூடு ஊற்றி வைக்கிறது, அதுவுமே இருந்துச்சு. ஆனால் இதை வந்து பார்க்குறதுக்குள்ளே ஒருத்தி வந்து பிடுங்கினான், அவட்டேருந்து பிடுங்கி எங்கேயோ ஒழிச்சு வச்சேன். கடைசியில் இருக்கா இல்லையான்னு இப்போ வரைக்கும் தெரியல, ஆட்டையை போட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த அப்பையே ஒருத்தி எடுத்துட்டா. அதுக்கப்புறமா இந்த 2 ஸ்டிக்கை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரிக்கு தான் இருந்துச்சு. சரி, இன்றைக்கே போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறமா தான் இந்த வாரண்டி கார்டு வேறு 1 இயர் கிட்டே இருந்துச்சு. ஸோ அதையும் பத்திரமா வச்சுட்டு, அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு எப்படியும் வாரண்டி கார்டு யூஸ் ஆகும், ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை கை வந்து அதை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க மத்தியில் அங்கே கிளே விட்டு வேறு ஆட்டி பார்த்துட்டு இருந்தேன் ஒருத்தன். அப்போ தான் கிளே வாங்கியிருந்தோம். அந்த கிளே வச்சு வேறு அதில் விட்டு விளாண்டு பார்த்துட்டு இருந்தா. சரி, இவங்க கண்டிப்பாக வாரண்டி கார்டு வேணும், ஏன்னா இவங்ககிட்டருந்து இதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு வாரண்டி கார்டை மொதல் பத்திரப்படுத்திட்டு, அப்புறமா இன்றைக்கி நைட்டே மாப் போட்டு பார்க்கணுண்டான்னு சொல்லிவிட்டு மாப் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இது வந்து மொதல் ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் இந்த நாபை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டோம் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகும் போல். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப குட்டியான ஸ்டிக்காக இருக்க மணிக்கு இருந்துச்சு. அப்புறமா தான் தோணுச்சு இந்த இது கீழே இழுத்துட்டேவும் லைட்டாக மேலே இழுத்தோனாலே கொஞ்சம் லாங்காக வந்து ஸ்டிக்கு கிடச்சிச்சு. சரி, ஓகே, நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இதுக்குள்ளே வந்து எதுவும் செப்பரேட்டாக வச்சுருக்காங்களா இல்லை அழுக்கு தண்ணியுமே கீழே தான் போகுமான்னு பார்த்தேன். எப்பயும் போல் அழுக்கு தண்ணி கீழே தான் வரும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ஹோல் இருந்துச்சு, என்னன்னு பார்த்தா அந்த யூஸ் பண்ண தண்ணியை வந்து வெளியே எடுத்து விடுறதுக்காக அந்த இது இருந்துச்சு. எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கவுத்தானாலே போயிடும், அதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு லாங் சைஸாக வந்து இருந்துச்சு அந்த இது. அந்த இது வந்து நகர்த்துறதுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ இழுத்துட்டு போகிறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருந்த மணிக்கு இருந்துச்சு, ஆனால் இழுத்தேன் அது கையோடு வந்துருச்சு. அதுக்கப்புறமா எப்படியோ அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். சரி, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஹேண்டில் வேறு கொடுத்துருந்தாங்க. அந்த ஹேண்டில்லையுமே ஒரு லைட்டாக ஒரு நிப்பு மணிக்கு கொடுத்துருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்த இதை மாப் ஸ்டிக்கை வந்து அட்டாச் பண்ணி வைக்கிறதுக்கு நினைக்கிறேன், சாச்சு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா 2 வீல் இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளாம் இப்படி வாங்குகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. லைட்டாக கரர் இருந்துச்சு. சரி, அதை வச்சு என்ன செய்ய போகிறோம், ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, இதுக்காக ரிட்டர்ன் போட்டோம்னா இதை விட டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாப் வந்து இழுத்து இழுத்து பார்த்தேன், வரவே இல்லை. அப்புறமா வீடியோ கட் பண்ணிட்டு ஒரு இழுக்கு வந்து வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கலருமே எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. இந்த இதுதான் அந்த நாப். இது வந்து திருகிற ஐட்டம் கிடையாது, அந்த லப்பர் மணிக்கு தான் இருந்துச்சு, சிலிக்கன் கணக்காக தான் இருந்துச்சு. இதை அப்படியே அமுக்கி விட்டு அந்த அவ்வளோதான் முடிஞ்சு. ஆமாம், வியாழக்கிழமை ஈவினிங் வந்துச்சு. நான் வியாழக்கிழமை நைட்டே வந்து மாப் போட்டு பார்த்தேன், ஹாலுக்கு மட்டும் ஓரளவு ஹாலுக்கு போகிற மணிக்கு தான் இருந்துச்சு. அந்த பிளிறதுக்கு மட்டும் நமக்கு ஓகே, சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் அதில் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக ப்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து மாப்பே தனியாக கீழே விழுந்துருது. சரி, ஓகே, 2 நாள் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.